Hi friends, welcome to Kiwi's Kitchen. இனிக் நம்ம Kiwi's Kitchenல பருப்பு போலி எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெள்ளத்துண்டு எடுத்துர்க்கேன். இப்போ நான் வந்து கடலைப்பருப்பை நல்லா ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துர்க்கேன். தேங்காய் வந்து நீங்க துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா வந்து வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து மைதா மாவு வந்து பிசைஞ்சுக்கறேன். லைட்டா உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து நீங்க பரோட்டா சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்ச போதும் இப்போ நான் ஒரு pan வச்சு நான் துருவி வெச்ச தேங்காய் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கறேன் இது நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நீங்க நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இத ஆற வச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார்க்கு இத மாத்திரலாம் இப்போ இது கூட நாம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் அது கூட வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இத வந்து ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்ல சும்மா ஒரு சுத்து சுத்துனாலே போதும் இப்போ இது நல்லா உருண்டைகளா புடிச்சு வச்சு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அத வந்து சப்பாத்தி மாவுல தேய்ச்சு இதல வந்து நம்ம போட போறோம் நல்லா கையிலே வச்சு நல்லா பிரஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா அழகா இருக்கும் இப்போ இத வந்து நம்ம சுட்டு எடுத்துறலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான பருப்பு போலி ரெடி ஆயிருச்சு நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you for watching